பிக் பாஸ்ல ரீசெண்டா அக்ஷயா விஷ்ணு கிட்ட உங்களை நான் ஏன் நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்ஷயா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணீங்கல்ல, அது எனக்கு வந்து சரியா கன்வே ஆகல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த மேக்கப் போடுற பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்ப நீங்க பண்ண ஒரு விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. நீங்க பேசுறப்ப எல்லாம் முழுக்க முழுக்க உங்களோட பாயிண்ட்ஸை வச்சு மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க காது கொடுத்தே கேட்கல, அது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் உங்களை வந்து நாமினேட் பண்ணேன், மத்தபடி எனக்கு வேற எந்த காரணமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு விஷ்ணு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா, மேக்கப் டாஸ்க் அப்ப பாத்தீங்கன்னா நான் யார்ட்டையுமே போயிட்டு நீங்க இதை போடாதீங்க போடுங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது, பூர்ணிமாவை மட்டும் நான் வந்து கலாய்ச்சிருந்தேன். அது ஏன் அப்படின்னா, அவங்க எனக்கு ரொம்பவே க்ளோஸ்டு ஒன், அதனாலதான் அவங்களை வந்து நான் கலாய்ச்சிருந்தேன். இருந்தாலுமே பூர்ணிமாவுக்கு மேக்கப் டாஸ்க் அப்ப நிறைய பொருட்கள் நான் தான் கொடுத்திருந்தேன், என்னோட இதை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் மீறி அவங்கள நான் கலாய்ச்சேன்னா அது எங்களுக்குள்ளே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உங்ககிட்ட நான் வரவே கிடையாது. எனக்கு என்னென்னா, இங்கே நடக்கிற விஷயத்த தேவையில்லாமல் நீங்கள் ஏன் என்னைய வச்சு நீங்கள் வந்து நாமினேட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கோபமாக இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு அது கிளாரிஃபை ஆகிருச்சு. அதே நேரம் என்னையுமே நீங்கள் கொஞ்சம் தப்பாக நினச்சிருப்பீங்க, இப்போ அதுவுமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட சைடில் இருக்க நியாயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு இன்சிடெண்ட் பிக் பாஸில் இருக்கக்கூடிய அக்ஷயா ஸ்மால் பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷ்ணு கிட்ட கண்ணாடி பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லவே கூடாது, இவங்க ரூல்ஸை மீறி செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கண்டென்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.